ओम श्री गुरुभ्यो नमः। तेनी वेदपुरी श्री स्वामी चिद्भवानंद आश्रम आदि गुरु श्री प्रज्ञा दक्षिणामूर्ति विद्यापीठ। நம் பாரத திருநாட்டின் ஆன்மீக வளர்ச்சியில் நம் தமிழ்நாட்டிற்கு எப்போதும் ஒரு சிறப்பான பங்கு உண்டு. தென் தமிழ்நாட்டில் தேனி அருகே அமைய பெற்றிருப்பது வேதபுரி. நான்மறை அறங்களோங்க நற்றவும் வேள்வி மல்க இங்கு ஒரு ஆசிரமம் அமைத்து பெரும் பணியை புரிந்திருக்கிறது வேதாந்த சாஸ்திர பிரச்சார டிரஸ்ட் என்னும் அமைப்பு. திருப்பராய்த்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தின் நிறுவனர் வேதநெறி தழைக்க வந்த வேந்தன் மகா ஞானி பெரும் தபஸ்வி ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் நினைவாக இவ்வாசிரமத்திற்கு ஸ்ரீ சித்பவானந்த ஆசிரமம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இவ்வறிய பணியை செய்த வேதாந்த சாஸ்திர பிரச்சார டிரஸ்ட் ஸ்ரீமத் சுவாமி ஓம்காரானந்தரால் 1992 வருடம் நவம்பர் மாதம் தேனி நகரில் துவக்கப்பட்டது. எழில் கொஞ்சம் இந்த இரண்டாவது குருட்சேத்திரத்தில் 7 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆசிரமம் அமைத்து வேத தர்மம் நசித்து விடாமல் மரபு வழி மீறாமல் குருகுலம் அமைத்து அதன் மூலம் வேத நெறிகளை நாடெங்கும் பரப்ப புறப்பட்டிருக்கும் இந்த இளம் துறவியை இன்று நாடே அறியும். சாந்தமும் தேஜஸும் புன்னகையும் சதா தவிழ்ந்து கொண்டிருக்கும் அந்த சுந்தர வதனத்தின் சொந்தக்காரர் ஸ்ரீமத் சுவாமி ஓம்காரானந்தர். இந்த இளம் துறவி ஸ்ரீமத் சுவாமி ஓம்காரானந்தரின் சந்நியாசாசிரம குரு ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர். சாஸ்திர குரு ஸ்ரீமத் சுவாமி பரமார்த்தானந்த சரஸ்வதி. அந்தர்யோகங்கள் கீதை வகுப்புகள் என்று நாடெங்கும் நடத்தி சனாதன தர்மம் சரிந்து விடாமல் தோள் கொடுத்து நிற்கும் இந்த இளம் துறவியின் நினைவாற்றல் சொல்லாற்றல் செயலாற்றல் இவர்கள் பிரமிப்பீர்த்தக்கூடியவை. கீதையிலிருந்தும் உபனிஷத்துக்களிலிருந்தும் திருக்குறளிலிருந்தும் தாயமானவ சுவாமிகளிலிருந்தும் பிற சாஸ்திரங்களிலிருந்தும் இவர் சமயத்திற்கு பொருந்துமாறு எடுத்துச் சொல்லும் ஓமைகள் இவரின் நினைவாற்றலுக்கும் சொல்லாற்றலுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வேத நெறியை பரப்ப இந்த இடத்தை தேர்வு செய்த காரணத்தை அந்த வேத வித்தின் வாயிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாமா? நான் வடநாட்டுக்கு அடிக்கடி ரிஷிகேஷத்துக்கு போறது வழக்கம். அங்க சுவாமி தயானந்த ஆசிரமம் நல்ல ஒரு கங்கை கரையில அருமையான சூழ்நிலையில் அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு இடம் கிடச்சி அமைக்கணுங்கிற எண்ணம் தோன்றுச்சு. நான் கம்பத்துக்கு வகுப்பு கிளாஸுக்கு போகிற சமயத்தில் இந்த பஸ் இந்த வழியாக போகும்போது இந்த இடம் சூழ்நிலைலாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறது தெரிஞ்சது. அதனால் இந்த இடத்து தேவையான உபாப்யாமுத தே நமோ பாஹுப்யாம் தவ தன்வனே பரிதே தன்வனோ ஹேதி ரஸ்நான். கங்கைக்கரையில் கண்டு வந்த ஆசிரமத்தின் அமைப்பை இதையும் அமைக்க வேண்டும் என்று விரும்பிய அந்த இளம் துறவி இந்த இடத்திற்கு என்ன பெயர் வைத்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம் ஆசிரமத்துக்கு இருக்கிற இடத்துக்கு ஆசிரமம் இருக்கிற இடத்துக்கு வேதபுரின்னு பேர் வச்சிருக்கோம். அது ஒரு தனி இடமா இருந்ததுனால அங்கே பக்கத்தில் எதுவும் வீடுகள் எதுவும் இல்லாததுனால ஒரு நிறைய ஜனங்கள் வரக்கூடிய இடத்த வந்து ஒரு ஒரு புரி அப்படின்னா ஒரு நகரம் அல்லது ஒரு கிராமம் அப்படின்னு தான் அதை கருதணும் நாங்கள். அதனால் இந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வேதத்து மேலே ஒரு அபிமானம் பற்று இருக்கிறதுனாலையும் வேதம் விளங்கணும் இந்த இடத்துல வேத கருத்துக்கள் விளங்கி ஓங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்துல வேதபுரின்னு பேர் வச்சோம். நமோ
இடத்திற்கு வேத சம்பந்தமான பெயர் வைத்தாய் விட்டது. அதை தழி ஓடி வரும் இந்த நதிக்கு பெயர் வந்த விதமும் கூட ஒரு வகையில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதைதான். எனக்கு பாட சொல்லி கொடுத்த சுவாமி பரமார்த்தானந்தர் இங்கே வந்திருந்த பொழுது அவங்க முத முதல்ல இந்த இடம் வாங்கின புதுசில் வந்தோம். அப்போது அந்த நதிக்கு போன உடனே அப்போ அந்த நதிக்கு என்ன பேர்னு எனக்கு தெரியாது. நதியில் சுவாமி நின்னாங்க, இந்த நதி ஜலத்தில் நின்னாங்க. இதற்கு ஒரு பெயர் சொல்லுங்க அப்படின்னு சரஸ்வதினு சொன்னார். சரஸ்வதிங்கிறது சரஸ் என்பதே வேதத்தை குறிக்கும். வத்தின்னா உடையவள், வேதத்தை உடையவள் தான் சரஸ்வதி. அறிவை உடையவள், நல்ல உயர்ந்த கருத்துக்களை அறிவை உடையவள் அப்படிங்கிற அர்த்தம் தான் சரஸ்வதி. அந்த நதி எப்படி விடாமல் பிரவாகம் ஆகிட்டு இருக்கோம், இங்கே நதியில் ஒரு நாளும் தண்ணி வத்துறதில்லை, கொடி கொடி மட்டும் குறையதே தவிர இல்லாமல் போகிறதில்லை. அது மாதிரி இந்த வேத பிரவாகம் கருத்துக்கள் நன்றாக பிரவாகம் பண்ணணும்னு அந்த அறிவுக்கள் அடிப்படையில் வச்சுருக்கோம். இதை பெரியார்னு சொல்கிறாங்க, முல்லையார்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் நாங்கள் ஆசிரமத்தில் அபிமானமாக அதுக்கு சரஸ்வதினு பேர் வச்சுருக்கோம். ஆசிரமம் சின்னத்தில் ரெண்டு வார்த்தையை பயன்படுத்திருக்கோம். நன்றின்பால் வைப்பது அறிவு, வித்தையால் இந்த தேமர்த்தம். நன்றின்பால் வைப்பது அறிவுங்கிறது அறிவுடைமையில் திருக்குறளில் வள்ளுவர் சொல்கிற கருத்து. அது வித்தையா விந்தத்தை அமிர்தம்ங்கிறது உபனிஷத், கேன உபனிஷத், சாமவேதத்தை சேர்ந்த ஒரு உபனிஷத். அதில் ஆத்மனா விந்தத்தே வீரியம் வித்தையா விந்தத்தை அமிர்தம்னு வருகிறது. அதாவது அறிவினால்தான் மரணமிலா பெருவாழ்வு, அதாவது முக்தி என்பது அடையப்படுகிறதுன்னு அதுக்கு கருத்து. ஏன்னா நம்ம ஆசிரமம் வந்து வித்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, ஆகையினால அந்த கருத்தை போட்டிருக்கோம். இதுக்கு சரியான தமிழ்ச்சொல் அதுவும் நல்ல ஒரு நூலிருந்து எடுக்கணும்னு நினைச்சோம், அதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். அவர் நன்றின்பால் வைப்பது அறிவுங்கிறது வள்ளுவர் குறிப்பிடுறது தீதை நீக்கி நல்ல விஷயத்தில் ஈடுபடுத்துறதுன்னு சொல்லியிருக்கார். ஆனால் நான் என்ன மீன் பண்ணி போனேன்னு சொன்னால், நன்று என்பது முக்தி. அறிவு அறிவானது நன்றில் நம்ம நல்ல முக்தியில் நம்மை சேர்க்கும். எப்படி உபனிஷத்து வாக்கியம் இருக்கோ அதை திருக்குறளோட ஜாயின் பண்ணணும் சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தி போட்டிருக்கேன். மதத்தினுடைய நோக்கம்ங்கிறது நம்ம சாஸ்திரங்கள் வந்து மனிதனுடைய குறிக்கோள்கள் நான்கு, அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ ஒரு ஒரு குறிக்கோளையும் போதிக்கிறதுக்கான நூல்கள் நம்ம மதத்தில் இருக்கு. இப்போ அறத்தை போதிக்கிற நூல்கள் இருக்கு, அப்புறம் பொருள்னா என்னங்கிறத கருத்து சொல்லி அதை போதிக்கிற நூல்கள் இருக்கு, இன்பத்தை பற்றி போதிக்கிற நூல்கள் இருக்கு, வீடு முக்தி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய நூல்களும் இருக்கு. இதில் முக்கியமாக நாங்கள் அறம் வீடு இந்த ரெண்டு, அதாவது தர்மம் மோக்ஷம் அப்படிங்கிற ரெண்டு சாஸ்திரத்தை மாத்திரம் நன்றாக படித்து அதை மக்களிடையில் பரப்பணும்னு நினைக்கிறோம். ஏன்னா பொருளும் இன்பமும் மனிதனுக்கு இயல்பாகவே விருப்பக்கூடிய ஒன்று, அதை மனிதன் நிறைவேற்றி கொள்ள முடியும். அதுக்கு அதையும் ஒரு நெறிப்படுத்துறதுக்காக சாஸ்திரங்கள் இருந்தாலும் அதை விரிவாக சொல்கிறதுக்கு அவசியம் இல்லைன்னு நாங்கள் கருதி நாங்கள் இதுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து தர்மம் மோக்ஷம் என்று சமஸ்கிருதம் சொல்கிறாங்க, தமிழில் அது அறம் வீடுன்னு சொல்லுவாங்க. இதைத்தான், இதை ரெண்டையும் மக்களுக்கு இதை பற்றின அறிவை கொடுக்கறது எங்களுடைய நோக்கம். அதை எப்படி அறிவை கொடுக்கறது மாத்திரமில்லை, அதை வாழ்ந்து காட்டுறதும் எங்களுடைய நோக்கம். ஓம் குருநாதா ஜய குருநாதா, ஓம் குருநாதா ஜய குருநாதா, ஓம் குருநாதா ஜய குருநாதா, ஓம் குருநாதா ஜய குருநாதா. சாமி சாமி கொஞ்சம் ஒழுங்க, சாமி கொஞ்சம் ஒழுங்க. Thank you.
அஸ்வத்தோவட்டவ்ருக்ஷதுந்தனதருர்மந்தாரகல்பத்ருமௌ ஜம்போ நிம்பகதம்பசூதசரதா வ்ருக்ஷாஷ்டயே க்ஷீரிணஃ சர்வே தே ஃபலசம்யுதா ப்ரதிதினம் வித்ராஜனம் ராஜதே ரம்யம் சைத்ரரதம் ச நந்தனவனம் குர்வந்து மங்களம். கிராமத்து ஜனங்கள் கண்ணப்ப நாயனார் சொல்றாரு, அவ பரம்பரை வாழ அப்பா ரொம்ப புண்ணியசாலிகள். அவர் பரம்பரை என்னாக்க கணச்சரவு பக்தாவது ஆதாரசிலாநியாசமுஹூர்த்தஸ்ய முஹூர்த்தோ
जगद्गुरु श्री भारती तीर्थ शंकराचार्य महाराज की जय। जगद्गुरु श्री विधुशेखर भारती शंकराचार्य महाराज की जय। वास्तु पुरुष देवी की जय। शारदा परमेश्वरी देवी की जय। एक मार दो टुकड़ा पुरस्ताद्विश्वादियो रुद्रो महर्षिः हिरण्यगर्भं पश्यत जायमानं सनो देवश्रुभयाप्रत्यासयुनक्तु गन्धद्वारां दुरादर्शान्त्यपुष्टाङ्करेषिणीम् ईश्वरीकं सर्वभूतानां सुदामिहोपद्वये श्रियम् हर हर नमः पार्वती गुरुनाथ स्वामी की जय। ॐ नकर्मणां மகான்கள் வந்து அங்கங்காக ஆசிரமத்தை நிறுவுகின்றார்கள். இந்த ஆசிரமம் மூலமாக இந்த சாஸ்திரங்கள் கற்பதற்கும் இந்த பரவுவதற்குமான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த முறையிலே தான் இப்போ ஓங்காரானந்தஜி அவர்களும் இந்த ஆசிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஹரிஓம். இன்னும் எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள், சித்தீஸ்வரிகள்லாம் இருக்கிறார்கள். இருந்தாலும் காலம் மிக முக்கியம் என்று கருதி உங்கள் எல்லோரையும் மிகவும் போரடிக்கக்கூடாது என்றும் எண்ணி நாம் எல்லோரும் மிகவும் ஆர்வத்தோடு விரும்புகின்ற ஸ்ரீமத் சுவாமிஜி பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி அவர்களை அனுகிரக பாஷணம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டே வரும். நாலு பக்கத்திலிருந்து எனக்கு பிரம்மச்சாரிகள் வர வேண்டும் அப்படின்னு. அப்ப நான் படிக்கும் போதே நினைப்பேனா இது வரட்டும் அப்படின்னு, வரட்டும் அப்படி நான் அப்படின்னு எனக்கு வரட்டும் நினைக்கலண்ணா. நாலு பக்கத்திலிருந்து வரட்டும் பிரம்மச்சாரிகள், நன்றாக இருக்கட்டும், சமத்தோடு இருக்கட்டும், தமத்தோடு இருக்கக்கூடிய சாமிகளாக இருக்கட்டும் அப்படின்னு நான் சாதாரணமா நினைக்கிறது எனக்கு வரணும்னு நான் நினைக்கல. பட் வரணும், அது மாதிரி பிரம்மச்சாரிகள்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைத்தது உண்டு. பார்வதி பதே நல்ல தேங்க்யூ.
கந்தான் தாரயாமி கந்தஸ்தோபரி ஹரித்ரா குங்குமபூர்ணம் சமர்ப்பயாமி அக்ஷதான் சமர்ப்பயாமி புஷ்பை பூஜயாமி ஓம் கருணாய நமஹ. எல்லாம் பத்ரம் கருணே விஷ்ணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யேம அக்ஷதிர் யஜத்ராஹ. மாதிரி நல்ல விஷயங்களையே பேசி நல்லதையே நினைச்சு மனசை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு கடவுள் அருள் பண்ண வேண்டும் என்று நன்றாக பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ குருவை, ஸ்ரீ குருவின் சரணார விந்தங்களை மீண்டும் மீண்டும் தியானம் செய்து அவரை நமஸ்கரிக்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து உங்களை மனமாற வாழ்த்துகின்றேன். இந்த அளவிலே நிறைவுரையை நிறைவு செய்கிறேன். சுவாமிஜி வந்து கஷ்டப்பட்டு ஆசிரமத்தை வாங்கி அதுக்குள்ள இடத்த பத்து அதெல்லாம் பண்ணி ஊருக்கு ஊரா போய் பணத்தை எல்லாம் கொண்டு வந்து பெருசா கஷ்டப்படுறார். நான் வந்து சிம்பிளா இங்க வந்துட்டு அவரோட குருங்கிற பேரை சொல்லிட்டு பேர் வாங்கிட்டு போயிடுறேன். நான் இது மாதிரி ஒண்ணுமே பண்ணல. ஆனா சுவாமிஜிக்கு பகவான் அந்த எண்ணத்தை கொடுத்துருக்கான். எனக்கு அந்த எண்ணம் வரதே இல்லை. ஆசிரமம் பண்ணணும்ங்கிற எண்ணம் எனக்கு வரமாட்டேங்கிறது. சுவாமிஜிக்கு வந்து பகவான் அந்த எண்ணத்தை கொடுத்துருக்கார். இந்த எண்ணம் நன்னா இருக்கட்டும் சுவாமிஜிக்கு. நான் வந்து அப்பப்ப வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போறேன். இது மேலும் மேலும் விருத்தி ஆகி நிறைய பிரம்மச்சாரிகள் வந்து சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பேர் பண்றா. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றேன், உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். உங்க பிரம்மச்சாரிகிட்ட முக்கியமா பிரார்த்தனை பண்றேன். இது வந்து ஓங்காரானந்தாவோட ஆசிரமம் இல்லை. ஓங்காரானந்தாவுக்கு புகழ் சேர்க்கிற விஷயம் இல்லை. இது சனாதன தர்மத்துக்கு புகழ் சேர்க்கிற விஷயம். ஆகையினால இது வந்து ஓங்காரானந்தா ஒரு நிமித்தந்தான், ஒரு நாம்கே வாஸ்தே தான். நீங்க எல்லாரும் நான் பைபிளை உதாரணமாக சொல்லக்கூடாது, ஆனால் பைபிளில் இந்த உதாரணத்தை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். புகழாதீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். இயேசுநாதர் சொன்னதாக சொல்லுவார், என்னை புகழாதீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பைபிள் அது மாதிரி நம்ம சாஸ்திரத்துலையும் இருக்கும். அது மாதிரி நீங்கள் புகழ்றது முக்கியம் இல்லை, தர்மம் முக்கியம். சுவாமி சன்னிதியில் திரும்ப திரும்ப பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறேன். பூஜ்யஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆசிரமத்தை துவக்கி வைத்து இதை காசிக்கு நிகர் என்று அருளினார். இந்த ஆசிரமத்திற்கு பல மகாத்மாக்கள் விஜயம் செய்துள்ளனர். சுவாமி ஓம்காரானந்தா அவர்களின் அயராத உழைப்பும் அவருக்கு துணை புரியும் அறங்காவலர்கள் சேவகர்களின் ஒத்துழைப்பும் பக்தர்கள் சாதகர்களின் பேருதவியும் கொண்டு ஆன்மீக கல்வி பெற மிக பொருத்தமான இடமாக அமைந்து வளர்ந்துள்ளது இந்த ஆசிரமம். 2004 கும்பாபிஷேகம் நிகழ்ந்து 12 நிறைவு பெற்ற நிலையில் நமது மரபுப்படி மீண்டும் திருப்பணிகளும் கும்பாபிஷேகமும் நிகழ்த்த இறையருள் கூட்டி வைத்துள்ளது. சேரவாரும் ஜெகத்தீரே என அழைத்தார் ஸ்ரீ தாயுமானவ சுவாமிகள். அவர்கள் வழி நின்று பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்களும் ஆதி குருவின் பால் கொண்டுள்ள அளவில்லா பக்தியாலும் ஆதி குருவை வழிபட வரும் பக்தர்கள் மன நிறைவுடன் ஆதி குருவை வழிபடுவதற்காகவும் இவ்வறிய திருப்பணிகளையும் ஆதி குருவின் பேரருளால் சிறப்புற நிகழ்த்தி வருகிறார்கள். ஸ்ரீராமருக்கு அணில் சேவை செய்தது போல் நாமும் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்களின் திருப்பணிகளில் பங்கு கொண்டு பேரருள் பெறுவோம். மெய்யன்பர்கள் அனைவரும் புண்ணிய பூமியாம் வேதபுரிக்கு அவசியம் வருகை புரிந்து ஆதிகுருவின் அருளை பெற வேண்டி பேரன்புடன் அழைக்கின்றோம்.